பெரியாருக்கு பிறகு சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பங்காரு அடிகளார் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இயற்கை எய்தினார். இதே இது வேற ஒரு நபர் இறந்து போயிருந்தாங்கன்னா முக்தி அடைந்தார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவர் சித்தர் பாரம்பரியத்திலிருந்து வந்த கருத்துக்களை தனதாக்கி சித்தர் நெறிப்படி சில விடயங்களை செய்தார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது. அதனால தான் பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய செவ்வாடகை உடுத்தி தன்னுடைய தொண்டர்கள் எல்லாத்துக்குமே அருள் பாலித்தார். தன்னுடைய தொண்டர்களையுமே செவ்வாடை உடுத்த சொல்லி பாதுகாப்பான ஒரு முறையை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுத்தார். பெண்களையும் கருவறைக்குள்ள கொண்டு வந்து அவங்களும் சாமியை தொட்டு கும்பிடலாம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், நீங்கள்தான் முழு முதற் தகுதியானவர்கள் அப்படின்னு பெண்களுக்கு அந்த சித்தர் நெறியினுடைய ஒரு வகையை போதித்தவர் தான் இந்த பங்காரடிகளார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு அடுத்த தலைமுறை அதை எப்படி உருவாக்கி கொண்டு போகப் போகுது அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் இருக்குது. அவருடைய வாரிசுகளாக 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மூத்தவர் பேர் அன்பழகன், இரண்டாவது பேர் செந்தில், அதற்கு பிறகு 2 பெண் குழந்தைகள் உமா மற்றும் தேவி, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. பேரம்பேத்திலாம் எடுத்து 2019 பங்காரு அடிகளாருடைய மூத்த மகன் அன்பழகனுடைய மகளுக்காக அவர் நடத்தி வைத்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி திருமணம் நடத்துமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய இடத்துலையே வச்சு முழு கல்யாண செலவு பொறுப்பையும் அவங்களே எடுத்து நடத்துனாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இல்லாத பீரியட்லேயே அந்த திருமணத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த குடும்பம் திமுகவுக்கான குடும்பம் அப்படின்னு பேசப்பட்ட காலங்கள் இருக்குது. அதற்கு பிறகு அவருடைய இரண்டாவது மகனாக இருக்கக்கூடிய மிஸ்டர் செந்தில், அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அண்டு பாஜகவில் அவர் ஏகப்பட்ட அரசியல் கட்சி நபர்களோட தொடர்பில் இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செந்தில் அவர்களிடத்தில் நேரடியாக போய் நின்று பங்காரு அடிகளாருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள விட்டாலும் அதற்கு பிறகு அவங்களுக்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தது. பாஜகவில் இருந்து மட்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது. என்னென்னா, பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து அனுப்பிய கடிதம் அப்படிங்கிறது போஸ்ட்மேன் மூலியமாக வராமல் டைரக்டாக போஸ்ட்மேன் அண்ட் உமன் மூலியமாக வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்முருகன், அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து கடிதத்தை கொண்டு வந்து லட்சுமி அம்மாட்ட கொடுக்காம, அவங்க எல்லாருமே படித்தவங்க தான், ஏன்னா லட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்க நல்லா டீச்சர், அவங்க அவரும் பங்காரடிகளாரும் டீச்சர் தான். படிக்க தெரிந்த அவர்களுக்கு மோடி எழுதிய கடிதத்தை வாசித்து காமித்த அண்ணாமலை அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஒரு துக்க நிகழ்வுக்கு போகும்போது அந்த துக்க நிகழ்வில் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மற்ற கட்சியினராக இருக்காங்க. ஆனால் பாஜக மட்டும் இதில் விதிவிலக்கா மோடியினுடைய எழுதிய கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் வாசித்து காமித்த நிகழ்வு அதை வீடியோ எடுத்துலாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் செஞ்சாலும் பாஜக அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பங்காரு அடிகளாருடைய கொண்டு வந்த சமூக சீர்திருத்தத்துக்கு ஏணிக்கும் சாதாரண தரைக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம்தான். அந்த ஏணிப்படியை பிடிச்சி வேணா இவங்க மேலே வரலாமே தவிர, எப்பயுமே இவர்கள் நிரந்தரமானவர்கள், தரையில தான் நிற்க போறாங்க. அந்த உச்சாணி கும்பல போய் பாஜகவால் உட்கார முடியாது. ஏன்னா பாஜகவினுடைய அஜெண்டாங்கிறது வேற, பங்காரு அடிகளாருடைய அஜெண்டாங்கிறது வேற. இப்படி ஏகப்பட்ட சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பங்காரு அடிகளார் தொடர்ந்து 1977 தொடங்கி கல்வி நிறுவனங்களையும் நடத்த தொடங்கினார். 80ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து வருமான வரித்துறை வந்தது. கடைசியாக 2010 வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. 2019 நெருக்கி அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டது. அப்போது டி ராஜா அப்படிங்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் வருமான வரி சோதனை நடத்தப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு எப்படி வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எதிர் விமர்சனம் மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் சைட்லேருந்து வந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப காலமாக சிகப்பு அப்படிங்கிறத தன்னுடைய அடையாளமாக வச்சுருந்தாங்க. அந்த சிகப்பு அப்படிங்கிற அடையாளத்தை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் அவங்களால எந்த விதமான வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி காட்ட முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு இடத்துல வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்கன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கக்கூடிய சீட்டில் பிஞ்சிருந்ததுன்னா ஒரு ஊசியும் நூலும் கொண்டு வந்து அடுத்த முறை அந்த பேருந்தில் பயணம் பண்ணும்போது அந்த சீட்டை தச்சு வச்சுட்டு போவாங்களாம்.
அப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு புறம். ஆனால் இந்த சில நபர்கள்லாம் இருக்காங்க, கம்யூனிஸ்டில் இருந்தாங்க இப்போ மறைஞ்சு போயிட்டாங்க, அவங்களுடைய பேர்லாம் வந்து மக்களுடைய மனசுலையே வந்து பாண்டியன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர குழந்தைங்க பிள்ளைங்களுக்கான சொத்து சேர்க்கறது மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து செஞ்சு அதற்காகவே வாழ்ந்து மறைந்து போயிட்டாங்க. அவங்களால இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அவர்களுடைய வயிறு வளர்க்கக்கூடிய வேலையை மட்டுமே செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ராஜா அவர்கள் இந்த செவ்வாடை அப்படிங்கிறத தனதாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற பெரும் கோபத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல. பத்மஸ்ரீ விருது பங்காரு அடிகளாருக்கு வழங்கப்பட்ட போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மட்டுமே எதிர்ப்பு குரல் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அந்த பரிந்துரைகளை மக்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க, தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, தங்களுக்கான ஆறுதல் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, தங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அன்பும் அக்கறையும் மிகுந்த ஒரு தொண்டன் தலைவனாக மாறி நிற்கும்போது அந்த தலைவன் கையால் கிடைக்கக்கூடிய அந்த தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நிகழ்வுக்காக ஏங்கி கிடந்த தொண்டர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவை கடந்து உலகின் பல நாடுகள்லையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு பங்காரடிகளார் இருந்த வரைக்கும் அவருடைய குடும்பத்திலேயோ மற்ற அரசியல் கட்சியினர்களோ இதை அடுத்த கட்டத்துக்கு அரசியல் கட்சி சார்ந்த குடும்பம்னு போகவே இல்லை. இதுக்குள்ள ஆன்மீகம் இருந்தது, அந்த ஆன்மீகத்துக்குள்ள அழகான அரசியலை மக்களுக்கு போதிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இனிமே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உட்புகுமா அப்படிங்கிற கவலை மக்களுக்கு எழுந்திருக்கு. அந்த நிலங்கள் கைப்பற்றப்பட்ட போது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் இடங்கள்லாம் வந்து ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்காக நாங்கள் எடுக்கிறோம், நிலத்தை வந்து பறிமுதல் செய்கிறோம், அது மட்டும் இல்லை இந்த நிலத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், இங்கே கல்வி நிறுவனங்கள் கட்டுறோம், மருத்துவ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தான் கொடுத்தாங்களே தவிர எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா இவர் நம்மவர், இவர் நம்மவர் அப்படிங்கிற அந்த நினப்பில் தான் கொடுத்தாங்க நிலத்தையெல்லாம். இப்படி மக்கள் வாரி வாரி கொடுத்த சொத்துக்கள் எல்லாமே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு சொந்தமாக இன்னமும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாமே அடுத்து யாருக்கு போக போகுது, பாக பிரிவினை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு பிறகு வந்து இந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கும் போது அந்த வீட்டில் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. அது பங்காரடிகளாருடைய குடும்பம் அவங்களுடைய செகண்ட் அண்டு தேர்டு லைனில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அன்பழகன் செந்திலுக்கு இடையில வந்து ஒரு பெரிய போட்டி நிலவுது அப்படிங்கிறது பொதுவான சில கருத்துக்கள் இருக்கு. அவங்களுக்கு அன்பழகனுக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் இன்சார்ஜ். செந்தில் அவர் கோயில் சார்ந்த பணிகள் பார்க்கறதுல அவர் தான் இன்சார்ஜ். ஆனால் இவங்க பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறத பொதுவாகவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த அம்மா யார் அப்படிங்கிற கேள்வி இப்போது லட்சுமி அம்மா கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லட்சுமி அம்மா முடிவெடுப்பாங்களா, இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் நல்லா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அன்பழகன் அவர் தான் வந்து இப்போ டாமினேஷன் கேரக்டரில் இருக்கார், கல்வி நிறுவனங்களுக்குள்ளேயும் போய் அவர் தலையிடுற மாதிரியான விஷயங்களை செந்தில் கோஷ்டிகள் விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. செந்தில் அப்படிங்கிற ரெண்டாவது பையன் அவர் தொடர்ந்து மக்கள் நல பணிகளையும் எடுக்கிறாரு. அதே மாதிரி அப்பாவினுடைய உருவம் தாங்கிய அவருடைய நிழல் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமாகவும் இருக்குது. அன்பழகனுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல வார்த்தைகளை தாண்டி சில உபயோகிக்கப்படாத வார்த்தைகளையும் மக்கள் பெரும்பாலும் உபயோகிக்கக்கூடிய வெகுஜன வார்த்தைகளை மட்டுமே அன்பழகன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அந்த பக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு அந்த அடுத்த அம்மா அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கில் அந்த இடத்த இப்போதைக்கு லட்சுமி அம்மா மட்டும்தான் நிரப்ப முடியும் அப்படிங்கிறதுல மேல்மருவத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. லட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்க அரசியல்லையும் கால் பதிச்சிருக்காங்க. ஊராட்சி மன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அண்ணா போஸ்டா ஜெயிச்சாங்க, அதுக்கு டிஎம்கே உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி நிற்கிது. இப்படி இந்த குடும்பம் டிஎம்கேவுக்கும் சாதகமாக இருக்குது, ஏடிஎம்கேக்கும் சாதகமாக இருக்குது, எதிர்த்தாப்பில் தமிழ்நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுலையும்
அவங்களுடைய குடும்பம்ங்கிறது அங்க வகிக்கக்கூடிய நிகழ்வையும் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி திமுகவினுடைய கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்க இந்த இன்னர் பிளேக்குள்ளே வரலை அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக மேல்மருவத்தூர் போயிருந்து கூடிய நபராக இருக்கலாம். ஏன்னா எங்கள் ஊர் மதுரையிலிருந்துலாம் கிளம்பி வர்றாங்க அப்படின்னா இவங்க செவ்வாடை கட்டியிருந்தாங்கன்னா மேல்மருவத்தூர் கோஷ்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சபரிமலைக்கு எப்படி ஆண்கள் வந்து மாலை போட்டு போவாங்களோ இரும்புடி கட்டிட்டு போவாங்களோ அதே மாதிரி ஊர்களில் இருந்து இரும்புடி கட்டிக்கிட்டு செவ்வாடை உடுத்திக்கிட்டு பெண்கள் வந்து ட்ரெயின் ஏறி அந்த மேல்மருவத்தூருக்கு போன நிகழ்வுகள்லாம் இருக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பங்காரடிகளார் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்காக. நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு பங்காரடிகளார் நேரடியாக வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போன நிகழ்வுகள் இருக்குது. அதற்காக அவங்க காணிக்கையாக கொடுத்த நிகழ்வுகள்லாம் இருப்பு. இப்படி ஊர் ஊராக போய் தன்னுடைய தொண்டர்களை கட்டி சேர்த்தவர் தான் பெரியார். வந்து ஒவ்வொரு ஊர் ஊராக போய் மக்கள்கிட்ட வந்து ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சார், நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார், திட்டி சொன்னார், கத்தி சொன்னார், ஏகப்பட்ட சமூக புரட்சிக்கு வித்துட்டார். அவர் கடைசியாக விட்டுட்டு போன விஷயம் கோயிலுக்குள்ளே போய் பூசை பண்ணுங்கப்பா அப்படின் தான். அதற்கான வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தர்றேன் அப்படிங்கிறது தான் திமுக அப்படிங்கிற கழகம் உருவாக்கப்பட்டு அது அரசியல் கட்சியாக மாறி அதற்கும் இன்றைக்கி அங்கீகாரம் கிடச்சி தமிழ் முறையில் பூசை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் பெரியார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திக அப்படிங்கிற கட்சி, திராவிடர் கழகம் அப்படிங்கிற கட்சி தான் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை மறந்துட்டு இன்றைக்கி தன்னுடைய சொந்த அலுவல்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் செய்கிறாங்க. கோயிலுக்கு வெளியில் நின்று தான் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே அவங்களுடைய கொள்கைகளாக எடுத்துகிட்டு போராடுறாங்க. ஆனால் பெரியார் விட்டு சென்ற பணிகள் அப்படிங்கிறது அதை தாண்டி கோயிலுக்கு உள்ளே போய் தமிழை முழங்க வையி, சாமிக்கு உனக்குமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தமிழ் மூலியமாக மக்களுக்கு சொல்லி கொடு, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழில் தான் சாமி இருக்குது, உன்னுடைய முன்னோர்களை தான் நீ சாமியாகவே கும்பிடுற அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியார் விட்டு சென்ற பணியை பங்காரடிகளார் பெரியாருடைய வாரிசாக நின்று செய்து காட்டினார். கோயிலுக்குள்ள தமிழ் முழங்கப்பட்டது, தமிழில் தான் மேல்மருவத்தூர் கோயிலில் பூசை பண்ணாங்க. சித்தர் பீடகம் அப்படிங்கிற பேர் வச்சு அந்த சித்தநெறி சார்ந்த கருத்துக்களை, சித்தர் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை தானே, அப்போ அங்கே உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தமிழில் தான் ஒழிக்கப்பட்டது. பெண்கள் கருவறையில் அந்த ஆதிபராசக்தி அம்மனை தொட்டு யார் வேணால் பூசை பண்ணலாம், மாதவிடாய் காலத்திலையும் அந்த இடத்துல பூசை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தான். இயற்கையாக நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இந்த மனிதனுக்கும் சரி தெய்வீகத்துக்கும் சரி தொடர்பு உடையவை தான் அப்படிங்கிறத அந்த இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகராக இருக்கக்கூடிய உயர்சாதின்னு சொல்லிட்டு கருவறையில் பூணல் போட்டுட்டு தெரியக்கூடிய நபர்கள் எதை சொல்லி நம்முடைய சோர்ஸை கட் பண்ணாங்களோ, சாமிக்கும் நமக்குமான உறவை எதை சொல்லி கட் பண்ணாங்களோ, பெண்களை தீட்டுன்னு சொல்லி எதை வச்சு ஒதுக்கி வச்சாங்களோ, நம்ம வீட்டு குலதெய்வங்களை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய நம்முடைய மனப்பான்மையை நமக்குள்ள புத்திக்குள்ள விதைச்சு காலங்காலமாக வந்து நம்மளுடைய அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்ச அந்த உயர்சாதி அப்படிங்கிற சிந்தனையை உடச்சு சாமானியனுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் சரி அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடுகளிலையும் செவ்வாடை தரித்து பெண்கள் பூசை செய்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அவர் செய்த ஆன்மீக புரட்சி. அந்த புரட்சியை கையில் எடுத்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவன் தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு தலைவனாக வர வேண்டும்ங்கிறது தான் மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அன்பழகன் செய்தாலும் சரி, செந்தில் செய்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய மகள்கள் செய்தாலும் சரி, இல்லை அம்மா அவாக இருந்து லட்சுமி அம்மா அவங்களுடைய பொறுப்பை, அந்த கணவருடைய பொறுப்பை மனைவி ஏற்று தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு போதனையாக விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பெருவாரியான மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்விக்குரிய அவங்க ஆச்சரியக்குறியாக மாற்றினால் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நாமும் மகிழ்ச்சி அடைவோம். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.